வணக்கம் நண்பர்களே, என் சமையலறைக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அது பார்க்கறதுக்கும் ரொம்ப எளிதான உணவு மாதிரி தெரியலாம். ஆனால் அதை பண்ணுறது, அதை டேஸ்டாக கொண்டு வர்றதுன்றது ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். நிறைய நேரத்தில் ஃபிஷ் அப்படி சட்டிலேயே ஒட்டிக்கும், இல்லை மசாலா ஒட்டிக்காது, இல்லை டேஸ்ட் சரியாக வராது, நிறைய பிரச்சனைகள் நிஜமாக சமைச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் செம்மையாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வீட்டுக்கு எப்படி ஆக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன், சீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன், தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஓகேவா, அது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அப்புறம் ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு இது எடுத்துருக்கேன். பூண்டு எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்து கலக்க போகிறேன். இந்த சீரக பொடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த சீரக பொடிக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மிளகு சோம்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி அந்த பொடியும் சேர்க்கலாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணேன்றதுனால நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு, டேஸ்ட்டில் சின்ன சின்னதாக டிஃப்ரென்ஸ் கட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், சீரக பொடி எடுத்துட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள் சரியா. இப்போ நாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்க போகிறோம். நார்மலி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்ப்பாங்க, ஆனால் நான் வந்து தயிர் எடுத்துட்ருக்கேன். இந்த தயிர் நல்ல புளிச்சு தயிர். நீங்கள் வந்து நான் குக் வித் கோமாளியில் வந்து செமிஃபைனல்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் பண்ணேன் இல்லையா, அப்போ வந்து நான் தயிர் தான் யூஸ் பண்ணேன் மேரினேட் பண்ணும்போது. தாம சார் பட் சார் கேட்டாங்க, நீங்கள் வந்து அந்த டிஷ்ஷுக்கு வந்து தயிர் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் குழம்பிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஞாபகம் வந்து, ஆமாம் சார் தயிர் யூஸ் பண்ணேன், நான் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் பேசிக்கலி நான் லெமன் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு தயிரே கொஞ்சம் புளிப்பு கம்மியாக டேஸ்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அது எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஐ மீன் பெருசாக இருந்ததுன்னா 1/2, சின்னதாக இருந்ததுன்னா 1 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் தயிர் கொஞ்சம் புளிச்சிருக்கணுன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ தயிரில் கலக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலக்கிடலாம். இதெல்லாம் கலக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கல இந்த ரவை, அதை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உப்புமா சம்மந்தப்பட்ட பொருள் எங்கேயே வந்திருக்கு அப்படின்னு. இது எங்கள் அப்பா பண்ணுவார், மீனில் வந்து ரவை போட்டு வறுப்பார். 2 விதமாக பண்ணலாம். இதுலேயே போட்டு நம்ம கலந்துட்டோம்னா, இப்போ சாதாரணமாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர், அந்த மாவு, கடலை மாவு, ரைஸ் ஃப்ளவர் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பதிலாக ரவை போட்டோன்னா அது கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக வறுக்க போகிறதுக்கு முன்னாடி லேசாக அதை சேர்த்துட்டு பண்ணோன்னா ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும் அந்த ரவை வாயில் கடிப்படும் போது, அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இது கூட சேர்த்தே இது பண்ணிட்டு போகிறேன். இதையும் சேர்த்துடலாம், நம்ம ரவையும் சேர்த்தே இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். நான் உப்பு போடலை, நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, ஞாபகத்தில் இருக்குது, இப்போ போடுவேன். எப்பயும் போல் அந்த தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பூண்டு அப்படியே திருவி இதில் விட்டுருங்க ஓகேவா. இது வந்து சும்மா ஒரு ஸ்மெல்லுக்கு தான், ஓ சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ, நான் ஒரு சின்ன சின்னதாக இருந்ததுனால ஒரு 5-6 பல்லி சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்ததுன்னா ஒரு 4 பல்லி சேர்த்துக்கோங்க. அதையும் இப்படி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் இது சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வஞ்சிர மீன் எடுத்துகிட்ருக்கேன். மீன் வறுவல்னாலே வஞ்சிரம் தான். ஸோ இன்றைக்கி உங்களுக்குலாம் பண்ணி காட்டுறதுனால ஸ்பெஷலாக வஞ்சிர மீனாகவே இருக்கட்டுமே அப்படின்றனால வஞ்சிர மீன் எடுத்துருக்கேன். நான் வந்து அந்த மீன்காரண்ணாக்கிட்ட வந்துட்டு ரொம்ப தின் ஸ்லைஸஸாக வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு மசாலாவும் ஈஸியாக சேரும், நம்ம சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும்ன்றதுனால உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வாங்கலாம். இதில் வந்து இப்போது மசாலாவது இப்படி நல்லா சேர்த்துட்டு இப்போ நான் சொன்னேன்ல, ரவையை நான் இதுலேயே சேர்த்துட்டேன். அப்படி இல்லாமல் கடைசியில் ரவையை இது மேலே தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே ஒட்டும்ல, அந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஞாபகமாக பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. ஃப்ரை ஐட்டம்ஸே வந்து கொஞ்சம் ஊற வச்சா அந்த மசாலா அதில் இறங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் ஃபிஷ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சூடாக தான் பண்ணி கொடுப்போம். என்ன சாம்பாருக்கு நீங்கள் ஃபிஷ் பண்ணாலும் சரி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அப்படி பண்ணாலும் சரி, நம்ம ஃப்ரை பண்ணுறது கடைசியாக தான் பண்ணுவோம். அதனால் மீனை கழுவணும்ல, கழுவணும் தான் மசாலாவை போட்டு அதை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 20-30 நிமிஷம்
நிமிஷம் ஊறினா கூட போதும், அதே இறங்கிடும். சரியா? இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே எல்லா ஃப்ரைஸ்க்குமே நம்ம ஆயில் சேர்த்தோம்னா அது இன்னும் ஈஸியாக பைண்ட் ஆகும், அது ஈஸியாக கலக்கும், சேர்ந்துக்கும் அதோட. அதனால நான் ஆயில் சேர்க்க போகிறேன். ஆனால் இங்கே வந்து நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு தேங்காய் சேர்க்க போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து தேங்காயில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் வறுக்கிறதுக்கு தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கலக்கும்போது மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் தேங்காய் ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கிறேன். இது நீங்கள் மசாலாலே சேர்த்துட்டு கூட பண்ணிக்கோங்க, இல்லை இப்படி தனியாக ஊற்றியும் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தேங்காய் வேணாம்னா நீங்கள் நல்லெண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை குக்கிங் ஆயிலோ என்ன சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சரியா? நான் எனக்கு பிடிக்கும்னால தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேங்காய் ஸ்மெல் பிடிக்கல இல்லை அது அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இதை நம்ம அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரவை வேற அப்படி மேலே தெரியுதா? இப்போ நான் வறுத்து எடுக்க வேண்டாம். அப்படியே மசாலா மட்டும் சட்டியில் ஒட்டிப்போம், ஃபிஷ்ஷு தனியாக வந்துடும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் ஒரு சிலர் வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு கூட பண்ணுவாங்க. தென் அது கொஞ்சம் அவேவாக இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்காது. அதை சரி கட்டுறதுக்கு தான் அந்த ரவெல்லாம் போட்டது. இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பர்டிகுலராக அந்த பூண்டை மறந்துடவே மறந்துடாதீங்க. அந்த பூண்டு நான் எப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது கருவேப்பிலை ஸ்மெல்லோடு வரும். பிடிச்சவங்க வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க, அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இணைந்திருந்த நண்பர்களே, தொடர்ந்து